Hi friends, welcome to Vahi channel. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன சமையல் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சோறு. அதாவது தேங்காய் வந்து துருவி போட்டு பண்ணுவாங்க. இது நான் எப்படி பண்றேன்னா தேங்காய் பால் எடுத்து பண்றது. நல்ல சூப்பரா பிரியாணி டேஸ்ட்க்கு நல்ல சூப்பராவும் இருக்கும். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலுங்க. திருநெல்வேலி ஸ்டைல்ல நாங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடி பண்ணலாம் எப்படினு. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா रेडी பண்ணிக்கலாம். ஓகே இஞ்சியும் பூண்டும் உரிச்சு வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கிடுங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இல பட்டை ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் இவ்வளத்தையும் சேர்த்து அரைச்சு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒரு பெரிய கடாயை வந்து வச்சிருக்கேன். அதுக்கு என்ன தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் தான் நான் சேக்கறேன். இதுக்கு தேங்காய் சேர்த்து சேருங்க சூப்பரா இருக்கும். தேங்காய் நெய்யும் சேர்த்துக்கணும். தேங்காய் நெய்யும் சேர்த்தாச்சு. அது நல்ல சூடாயிட்டு அது கூட வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஏப்ப ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி ரெண்டு கீரி வச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கேன். ரொம்ப கறி எல்லாம் வறுக்கற வேண்டாம். ஏன்னா சாதத்தோட கலர் மாறிடும். அதனால நார்மலா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்குற வரைக்கும் வதக்கினா போதும். முன்னாடி அரிசியை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அது ரெடி ஆகுற வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நார்மலான சின்ன தக்காளி பழத்தை ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட இப்போ இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கிடுங்க. நல்லா ஏன்னா நம்ம மத்த மசாலா எல்லாம் சேர்க்கறது கிடையாது. அதனால இதை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடுங்க. நான் கல்லுப்பு தேவைக்கேற்ப சேர்த்திருக்கேன். இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நுறக்கூடி வர்ற நேரத்துல தான் அரிசி சேர்த்துக்கணும். அதனால கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய்லாம் திரண்டு நுறக்கூடி வரதுல இந்த ஸ்டேஜ்ல இப்ப அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மூடிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுற வேண்டியதான். டக்குன்னு முடியற வேலை தான். ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. இதுக்கு மூடி வச்சலாம். வேகட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா முக்காவாசி வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் இது தம்ல போட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும். தோசைக்கல் வச்சிருக்கேன். வச்சு அதுக்கு மேல இந்த கடாயை வச்சிருக்கேன். வச்சுட்டு நல்லா அமுக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா சூப்பரா ரெடி ஆயிரும். வாசனையே அப்படியே அழகாட்டு இருக்குது. சூப்பரா இருக்கு வாசனையே. நல்லா சூப்பரா அரிசி எல்லாம் ஒண்ணு போல நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. வாசனையே அப்படி ஒரு கபகபன்னு இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன்.
தேங்காய் சாதத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும். அப்படி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லாதனா இப்படி ஒரு பருப்பு குழம்பும் வச்சுக்கலாம், இதுவும் சூப்பரா இருக்கும். இந்த பருப்பு குழம்பும் நார்மலான பருப்பு குழம்பு இல்லைங்க, இது வந்து இந்த சிக்கன் மட்டன் டேஸ்டுக்கே கொண்டு வரும். ஏன்னா இது கூட தேங்காய் கூட பெருஞ்சீரகமும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட வந்து அரைச்சு ஊத்திருக்கேன். இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி குழம்பு தான் வைப்பாங்க. வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது கூடயே வெங்காய சம்பளம் சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி சாப்பாடு. இதை நீங்க ஒரு டைம் வீட்டுல செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி இதைதான் பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளவு ஒரு டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.